டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி நல்லா கருக்கருன்னு வளரும், ஸ்கின்னுக்கும் நல்லா ஷைனிங் கொடுக்கும், இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய்ப்பா இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வச்சுருவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகிக்கிட்டு வருது. இப்போ நம்ம வச்சுருக்க நெல்லிக்காவை தூக்கி இதெல்லாம் இறக்கிக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காவை ஆவியில் வேக விடுவோம். இப்போ நெல்லிக்காவை நம்ம 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பூவாக வெந்து மலர்ந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இஞ்சி எடுத்துருக்கேன்ப்பா, ஒரு இஞ்சி அளவுக்கு இந்த இஞ்சி எடுத்துருக்கேன். நல்லா தோலை சீவியாச்சு. இதை வந்து நல்லா நறுக்கி போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு இதை வந்து மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அடிச்சிருக்கோம்ப்பா. இப்போ நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா இது வந்து மண் இல்லாத சுத்தமான வெல்லம். இது நம்ம கடையில் கேட்டோம்னா நயமான வெல்லம் வாங்கினோம்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து மண் இருக்காது. அதனால் நம்ம நேராக டைரெக்டாகவே நம்ம இதை சமைக்கலாம். 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ நெல்லிக்காய்க்குப்பா நம்ம வந்து இனிப்பு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 250 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காயுடைய இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நெல்லிக்காயை போட்டிருக்கோம். இதை ஒரு அதை வதக்கிடுவோம். இப்போ நான் வந்து 200 கிராம் வெல்லம் எடுத்ததை இந்த நெல்லிக்காயுடைய பேஸ்டில் போட்டுக்கிடுவோம். கேஸை வந்து நம்ம ஹையில் வச்சுக்கிடுவோம்ப்பா. வெல்லம் வந்து நல்லா மெல்ட்டாக ஈஸியாக இருக்கும். தண்ணின்னு எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம வந்து ஒரு விட்டு நெல்லிக்காயை வந்து ஒரு விட்டு தண்ணி விடலை. நெல்லிக்காயை ஆவியில் வேக வச்சுருந்தோம்னா அந்த இதிலே தான் நம்ம வந்து நெல்லிக்காவை அடிச்சிருக்கோம். ஒரு விட்டு தண்ணி விடலை. அதனால் நெல்லிக்காயில் இருந்த நீர் சத்துலையே நம்ம அதை வந்து பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெல்லம் வந்து நெல்லிக்காயோட நல்லா வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்குப்பா அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் இப்படியே நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும். நல்லா வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா நெல்லிக்காயோட சேர்ந்துக்கிறோம். நல்லா 10 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டியாச்சு. நல்லா பாருங்கள் களி மாதிரி நல்லா வந்துருக்கு. அடுப்பை கொஞ்சம் மீடியத்தில் வச்சுருவோம். வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டும். நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹல்வா மாதிரி வரணும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீடு போட்டுக்கிடுவோம். ஃப்ளாக்ஸீடில் அதிகமான ஒமேகா 3 இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. நல்லா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி நல்லா கடுகருன்னு வளரும், வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து சியா சீடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறவோம். இதில் ஒமேகா 3 இருக்குப்பா. நல்லா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட புல்போலாம் நல்லா கரைக்கக்கூடியது. இது வந்து வெள்ளரி விதை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா வந்து வறுத்துக்கிடுவோம். இப்போ ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். 4 பீஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். ஃப்ளாக்ஸீடு வந்து நல்லா சடசடன்னு சவுண்டு கேட்கும் வறுத்துட்டா. இப்போ இதை வந்து ஃப்ளாக்ஸீடு நல்லா சவுண்டு கேட்குது, நல்லா வறுத்துது, நல்லா ஒரு வாசம் வருது. வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அப்போ அம்மா வந்து கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். பிங்க் சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு வந்து அந்த வெல்லம் வந்து நல்ல தூக்கலாம். நம்மளுக்கு சாப்பிடமே தான் கிடைக்கும். இப்போ இடிகள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஏலக்காவுடைய துளியை எடுத்துருவோம். துளியை எடுத்து விதையை மட்டும் போட்டுக்கிடுவோம். இப்போ ஏலக்காவுடைய விதையை போட்டாச்சு. இதை நல்லா நுணுக்கிக்கிடுவோம். பொடியாக நுணுக்கிக்கிடுவோம். நல்லா பொடியாக நுணுக்கியாச்சுப்பா.
இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வெள்ளரி விதை, சியாசீடு, ஃப்ளாக்ஸீடு இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் லைட்டாக நம்ம ஒன்று ரெண்டுமா நுணுக்கிக்கிடுவோம். இப்போ லைட்டாக நம்ம இதை வந்து ஒன்று ரெண்டுமா நுணுக்கியாச்சு. இப்போ நல்லா லேவிய மாதிரி நல்லா வந்துச்சுப்பா, நல்லா மணக்குது. நம்ம வந்து அந்த வெள்ளம், இஞ்சி, நெல்லிக்காய் அந்தோடைய நல்ல ஒரு மனம், நல்ல வாசம். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த நம்ம ஏலக்காய், இது ஃப்ளாக்ஸீடெலாம் போட்டுக்க முடியாது, இதில் இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா புரட்டிடுவோம். இப்போ அவ்வளோதான்ப்பா, நல்லா அல்வா மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. லைட்டாக நம்ம கையில் தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக அப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்கள். நல்லா அழகாக வருது பாருங்கள். இப்போ இந்த இதை நெல்லிக்காயோடைய அல்வாவை இதெல்லாம் பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நெல்லிக்காய் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காயை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைகளும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு பல் கூசும், புளிக்கும். இதனால் நம்ம நெல்லிக்காயை வந்து சாப்பிட்றதுக்கு தவிர்த்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம வெல்லம் போட்டு, கருப்பட்டி போட்டு இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து டெய்லி இப்படி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இந்த அளவுக்கு நம்ம எடுத்து டெய்லி சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கும். நெல்லிக்காயில் நிறைய வைட்டமின் சி நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி டெய்லி நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நெல்லிக்காயும் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரிப்பா சின்ன பிள்ளையெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க, வளரும் பிள்ளையெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த்தியானது. வேற இன்னொன்று வந்து கண் பார்வை நல்லா கிடைக்கும், முடி நல்லா ஸ்கின் முடி நல்லா கருகரு நல்லா வளரும். கொற்ற முடி கூட நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு முடி உதிர்வது தவிர்க்கப்படும். நல்ல முடியும் கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளரும். ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்கா இருக்கும், நல்லா குளோ கொடுக்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்ல இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். இப்ப நம்ம வந்து இதை முடி போட்டு ஒரு ஒரு பாக்ஸில் இப்படி மூடி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு அஞ்சு நாளைக்குனாலும் கெட்டு போகாது. நல்லா நம்ம வந்து அல்வா மாதிரி லேவிய மாதிரி கிண்டிட்டோம். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.